தோழமைகளுக்கு அன்பு வணக்கம். சிவானி செல்வம் எழுதிய காதலா காதலா அத்தியாயம் 30. போன் எடுக்கப்பட்டதும் அப்பா என்றழைத்தாள் அவள். அவளின் குரலை கண்டு கொண்டவர், வசுமா எப்படிடா இருக்க, இப்பதான் அப்பாவை மன்னிச்சு பேசணும்னு உனக்கு தோணுச்சாடா? இப்ப அப்பா திருந்துட்டேண்டா, முன்ன மாதிரியெல்லாம் இல்லடா என்றவர் குரல் தழுதழுக்க சொல்ல, சாரிப்பா என அழுதவள், அம்மா எப்படி இருக்காங்கப்பா என்றாள். நல்லா இருக்காங்கடா. பெரியப்பா பெரியம்மா இவங்களா எப்படி இருக்காங்கப்பா? பெரியம்மா நல்லா இருக்காங்கடா, ஆனா பெரியப்பாவுக்கு தான் நீ வீட்டை விட்டு கிளம்புன அன்னைக்கு ராத்திரி என ஆரம்பித்தவர் அனைத்தையும் நினைவு கூற தொடங்கினார். அன்று தனது அறையில் பேச்சு மூச்சற்று கிடந்த சந்தானத்தை கண்டு அனைவரும் அவரை மருத்துவமனை அழைத்து சென்றனர். அவரை சோதித்த மருத்துவர்கள் சிறிது நேரத்தில் வெளியில் வந்து மூளையில் இரத்த அடைப்பு ஏற்பட்டு அவருக்கு பக்கவாதம் வந்ததால் உடலில் ஒரு பக்கம் முழுவதும் செயலிழந்து போய்விட்டது. அவரால் பார்க்க முடியும், கேட்க முடியும், ஆனால் திரும்பி பேச இயலாது என்று சொல்ல, ரதி அப்பா என்ற அலறலில் மருத்துவமனையின் அமைதியே குலைந்தது. அதிர்ந்து போய் நின்ற மற்றவர்களும் அவளுடன் இணைந்து கதறினர். அவருக்கு உண்டான இந்த பாதிப்பால் தன் ஆட்டம் முழுவதும் அடங்கி ஒடுங்கி போய்விட்டாள் கல்பனா. அவள் சினிமாவில் பெரிய ஸ்டாராக இருந்தபோதும் இரண்டாம் தாரமாக சந்தானத்தை திருமணம் செய்து கொண்டாலும் அவரை அப்பொழுது உண்மையாகவே காதலித்தாள். அவர் செய்யும் பல செயல்கள் தப்பென்று தெரிந்தாலும் அவருடன் வாழ்வதற்காகவே அவற்றையெல்லாம் அவளும் உடனிருந்து செய்தாள். அவரைப் போலவே யோசித்து யோசித்து ஒரு நாள் சுயநலவாதியாகவே மாறிவிட்டாள். அதன் விளைவாகவே அவள் அக்னிமித்திரனின் ப்ராஜெக்டை அவரிடமிருந்து மறைத்து வைத்தது. இன்று அவருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைமையைக் கண்டு துவண்டு போனவள் அவருக்கு பக்க பலமாய் இருக்க ஆரம்பித்தாள். தற்பொழுது அவர் தன் இயற்கை உபாதைகளை கூட கழிக்க உதவுவது அவள்தான். ரதி அவரின் காலடியில் அமர்ந்து, எந்திரிங்கப்பா, அப்பா எந்திரிங்கப்பா, சாரிப்பா, நான் உங்க கூட பேசாம இருந்தது தப்புதான்ப்பா, நீ கூட பேசுங்கப்பா என்று தன் வேதனை தாங்காது கதற, அவரின் விழி மட்டும் கண்ணீரால் பேசியதை தவிர வாய் பேசவில்லை. இதற்கிடையில் நீதிதாசனும் பூர்ணிமாவும் அவரை பார்த்து நலம் விசாரித்து விட்டு செல்லும் வேளையில் ரதியை தங்கள் வீட்டிற்கு அழைக்க அவள் உடன் செல்ல மறுத்துவிட்டாள். இச்சம்பவத்திற்கு பிறகே பூர்ணிமாவிற்கு புற்றுநோய் இருப்பது அனைவருக்கும் தெரிய வந்தது. புற்றுநோய் காரணமாக அடிக்கடி அந்த மருத்துவமனைக்கு வந்து சென்ற பூர்ணிமாவிற்கு அனைவரும் ஆறுதல் கூறினர். ஒரு மாதமாக மருத்துவமனையில் தங்கியிருந்த சந்தானத்தை கவனித்துக் கொண்டவர்கள் பின் மருத்துவரின் அறிவுரையோடு அவரை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். தற்போது கல்பனா மணியம்மை என ஒருவர் மாற்றி ஒருவர் அவரை கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். இவை அனைத்தையும் பிரகாஷ் தன் புதல்வியிடம் சொல்ல, ஐயோ என பதறியவாறே சந்தானத்தை பற்றி தெரிந்து கொண்டவள் பின் ரதியை பற்றி கேட்டாள். ரதியாடா, அவளுக்கு என்னடா, அவளோட குழந்தைகளோட சந்தோஷமா இருக்காடா? என்னது, ரதிக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஆமாடா, ஒரு குழந்தை இல்ல, ரெட்ட குழந்தைங்க பிறந்திருக்குடா அவளுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அவ வீட்டுக்காரரு குழந்தைங்களை பார்க்க வந்தாராப்பா? இல்லடா. வரலையா? ஏப்பா? அவருக்கு குழந்தைங்க பிறந்ததே தெரியாதுடா. ரதி அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு உறுதியா சொல்லிட்டா, அதனால சொல்லல. ஓ, இப்ப ரதி நம்ம வீட்டுல தானப்பா இருக்கா? இல்லடா, உன் புகுந்த வீட்டுலதான் இருக்கா. அங்கையா? எப்படிப்பா? அவளுக்கு குழந்தை பிறந்தப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மா
ஏதேதோ பேசி அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கடா. ஓ, இந்த 4 வருஷத்துல என்னென்னவோ நடந்திருக்குப்பா. இன்னும் 2 நாள்ல நான் அங்கதான்ப்பா வரேன். அப்புறம் உங்க மாப்பிள்ளையும் நானும் ஒன்னாதான்ப்பா இருக்கோம். 1 மாசத்துல அவருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதும் நாங்க அங்கதான்ப்பா வரப்போறோம். ரொம்ப சந்தோஷம் வருஷம்மா. இப்பதாண்டா மனசு நிறைஞ்சு கிடக்கு என்றவரிடம் மேலும் பலவற்றை பேசி தெரிந்து கொண்டவள் இணைப்பு துண்டிக்கப்பட்டதும் தான் தெரிந்து கொண்ட அனைத்தையும் பற்றி அசோகாவிடம் தெரிவித்தாள். இங்கே இருந்து நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்ல வருஷம். நம்ம நேர்ல போய் பார்த்தாதான் அங்க என்ன நிலைமைன்னு புரியும் எனவும் அவனின் கூற்றை ஆமோதித்தவள் 2 நாளில் சென்னைக்கு செல்ல ஆயுத்தமாக எதிர்பாராமல் வந்த அதிகப்படியான வேலைகளால் அவளால் அங்கு செல்ல முடியாமல் போனது. அனைத்து கடமைகளையும் முடித்துக் கொண்டு 1 மாதம் கழித்து அசோகாவும் வர்ஷினியும் சென்னையை நோக்கி புறப்பட்டனர். தனது மனைவியுடன் வீட்டிற்குள் நுழைந்தவன் நீதிதாசனிடம் நலம் விசாரித்து விட்டு அவருடன் ஹாலில் அமர்ந்து நேரே ரதியை பார்க்க விரைந்தான். அப்பா, ரதியும் குழந்தைங்களும் எங்கப்பா என்றவன் கேட்க, காலையில்தான்ப்பா அவளோட அம்மா வீட்டுக்கு போனா, சாயந்தரம் வந்துருவாப்பா எனவும், அப்படியா என்றவன், அக்னி ஒரு தடவை கூட போன் போட்டு ரதி எப்படி இருக்கான்னு கேட்கலையாப்பா என கேட்டவும், சிலவற்றை தவிர்த்து தன் தாய் மரகதம் தன்னிடம் கூறியவற்றை மட்டும் அவனிடம் கூறத் தொடங்கிய நீதிதாசன் தலைக்கு பின்னால் கொசுவத்தி சுருள் ஓடியது. அக்னிமித்திரன் சிங்கப்பூர் சென்று 3 மாதம் கழித்து ரதி கர்ப்பமாக இருக்கிறாள் என கல்பனாவிடம் இருந்து போன் கால் வர, அதை கேட்ட சந்தோஷத்தில் தனது உடல் வலிகளையும் கருத்தில் கொள்ளாது துள்ளி குதித்தாள் பூர்ணிமா. அத்தா, நாம தாத்தா பாட்டியாக போறோம். ஏய் அனுஷா, நீ அத்தையாக போறடி என்று கூற அனைவருக்கும் அதை கேட்டு தற்போதைய சூழ்நிலையில் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. திடீரென எங்கும் கிளம்பி விடாத பூர்ணிமா ரதியை பார்க்கவென தன் தலையில் ஒரு ஸ்கார்ஃபை கட்டிக்கொண்டு போகலாத்தா என்றாள். அவரும் அழைத்து சென்றார். ரதியிடம் சென்ற பூர்ணிமா அவளிடம் பல அறிவுரைகளை கூறினாள். இரட்டை குழந்தைகள் என்பதை வேறு அறிந்தவுடன் பூர்ணிமா தனக்கு ஏற்பட்ட உபாதைகளையும் அதற்கு தான் மேற்கொண்ட கை வைத்தியங்களையும் கூறினாள். அவர்களை பார்த்து கை கூப்பிய ரதிதேவி, எனக்கு குழந்தை பிறக்க போற விஷயத்த என் மேல சத்தியமா நீங்க உங்க பையன்கிட்ட சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்க அவர்களின் காலில் விழ, தன் காலில் விழுந்தவளை இருவரும் ஆசீர்வாதம் செய்து சீக்கிரமே குடும்பத்தோடு சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்க கடவுளை வேண்டிக்கிறோமா என்றதோடு சென்று விட்டனர். வீட்டிற்கு வந்ததும் களக்காட்டிற்கு போன் போட்டு ரதிதேவி கருத்தரித்திருக்கும் சுப செய்தியை தனது பெற்றோரிடம் கூறினார் நீதிதாசன். அச்செய்தியை கேட்டு மகிழ்ந்த திருநீலகண்டனும் மரகதமும் அவளை காண சென்றனர். அவளை பார்த்து பேசிவிட்டு ஆசீர்வாதம் செய்து கிளம்பும் நேரம் அவளை தனியே அழைத்து சென்ற மரகதம், உன் முகமே சரியில்லதாயி, என் பேரனுக்கும் உனக்கும் இடையில ஏதோ பெரிய பிரச்சனையோ சொல்லுதாயி என்று பரிவாய் கேட்க, அவரிடம் தங்களுக்குள் நடந்த வாக்குவாதங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள் ரதிதேவி. அந்த பைய இப்படியெல்லாமா பேசுனா, எவ்வளவு தைரியம். இதுக்குதான் உன் மாமன்கிட்ட அவனை வெளிநாட்டுல எல்லாம் அனுப்பாதலேன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். அவன் ஆத்தாலும் அவன் கருப்பு கருப்புன்னு அவனை கண்டுக்கிடாம விட்டுட்டான். இப்ப பாரு, நீதான் அனுபவிக்குதான். துறைக்கு ரிலீப்பு கேக்குதோ ரிலீப்பு, கம்பிய பழுக்க காய்ச்சி கால்லயே 2 இழுப்பு இழுக்கணும் என்றவளின் பாவனையில் சிரித்தாள் அவள். நீ கவலைப்படாத தாயி, இப்பவே அந்த அக்னி பயலுக்கு போனை போட்டு கேக்குத என்று அடிக்க, ஐயோ வேணாம் பாட்டி வேணாம் என கொஞ்ச அவளின் கொஞ்சலை அவர் கண்டுகொள்வதாய் தெரியவில்லை. போனை எடுத்தவன், சொல்லுங்க பாட்டி எப்படி இருக்கீங்க என்றான். அவனின் குரலை ஸ்பீக்கர் போனில் வெகு நாட்களுக்கு பின் கேட்டவளுக்கு கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. எலை, உனக்கு விளக்குமாறு பிஞ்சிடும்ல
என்கிட்ட ஆதியில வளர்ந்ததெல்லாம் மறந்து போச்சோ? அது என்னல காசு கலைதவா கூட சேர்ந்துகிட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுங்கிறியா? ரதிகிட்ட பேசுனீங்களா? ஏல கேக்குதா? விடுங்க பாட்டி, இத பத்தி பேசாதீங்க. அப்படின்னா இப்படிதான் திரிவியோ? இல்ல பாட்டி, இப்பெல்லாம் நான் அப்படி இல்லை. அவ என்னை பார்த்து உன் அப்பாவும் இப்படிதானா கேட்டுட்டா பாட்டி? என்னால அப்பாவுக்கும் கெட்ட பேர், அதான் நானாவே விட்டுட்டேன் பாட்டி. எலே, கிழவி எங்க இங்க வரப்போகுதான்னு போய் சொல்லுதியா? ஐயோ இல்ல பாட்டி, சத்தியமா. அத்தான் திருந்திட்டால, உன் பொண்டாட்டியும் புள்ளையும் கூடவே கூட்டிட்டு போல. எனது புள்ளையா? பாரு என்ன லட்சணத்துல இருக்கான்னு. ஆமால, உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா என்று சொல்ல ஆனந்த அதிர்ச்சியில் உறைந்து போய் இருந்தவன் தனக்கு முன்னால் பச்சை நிற உடை அணிந்தவர்கள் குதித்து குதித்து விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டு தலையை உதறிக்கொண்டு, இல்ல பாட்டி, அவளுக்கு நான் வேணாம், அவளோட இஷ்டப்படி வாழட்டும் என்றான். ஏமலா இப்படி சொல்லுதா? சும்மாவே ஒரு பொண்டாட்டிங்கிறவ புருஷனை ஏகப்பட்ட கேள்வி கேட்டி சந்தேகப்படுவா. நான் இப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அவ சும்மா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ வாழ்க்கையை அமைச்சுக்க சொல்லுங்க. நான் என்னைக்கும் அதுக்கு குறுக்க நிக்க மாட்டேன். அப்ப வயத்துல இருக்கிற புள்ள நானே ஒரு கஷ்டம் அவளுக்கு. என் கூட வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க சொல்றேன். என் குழந்தை மட்டும் வச்சு அவ என்ன செய்ய போறா? அதையும் கழிச்சிட சொல்லுங்க. இலை, நேர்ல பார்த்தோம்னா ஷவட்டி தள்ளிடுவோம்ல. அப்புறம் பேசுறேன் பாட்டி என்றவன் இங்கு ஒருத்தி மெழுகாய் அழுது கரைவதை அறியாமல் போனை கட் செய்து விட்டான்.